வணக்கம், இது நம்ம எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ராப் அவுட் ஃபியூஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபியூசிங் எலிமெண்ட்டு அந்த ட்ராப் அவுட் ஃபியூஸுக்கு உள்ளால் இருக்கும். இது பர்டிகுலர் இந்த ஃபியூஸ் வந்து ஒரு 100 ஆம்பியர் ரேட்டிங்கு. இப்போ இதில் ஏதாவது லைனில் ஏதாவது ப்ராப்ளமோ, ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டோ சர்ஜோ வந்தது அப்படின்னா உடனே இது என்ன ஆகும்னா, இந்த ஃபியூஸ் வந்து எரிஞ்சு போயிடும். இதை வந்து எக்ஸ்ப்ளோஷன் டைப் ஃபியூஸ் அப்படிம்பாங்க, அல்லது ஸ்விங் டைப் ஃபியூஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த இதை போட்டு கீழே ஒரு நட்டு போல்ட் இருக்கும், அதில் சுற்றி வச்சு அதுக்குள்ளால் நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் இதை எடுத்து மாட்ட வேண்டியதான் மேலே. இதுதான் பாக்கி. ரொம்ப அருமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு எதாவது தேவைன்னா இதை அந்த கொக்கி இருக்கும் பாருங்கள், இந்த கொக்கியில் ஹூக் பண்ணி நம்ம கீழே எடுத்துக்கலாம். இந்த நட்டில் இப்போ டைட் வச்சாச்சு. இதுதான் இந்த இவ்வளோ தான் இந்த ஃபியூஸு. இதை நம்ம எடுத்து மாட்டிக்கலாம், கழட்டிக்கலாம். வீடியோ கடைசியில் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எக்ஸ்ப்ளோஷனையும் நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ தான் இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது இனி இது அப்ளிகேஷனை பார்ப்போம். இதை எப்படி மாட்டுறாங்க, எப்படி கழட்டுறாங்க அப்படின்னு. டாப்பில் இந்த மாதிரி டாப்பில் வந்து ஒரு கவர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி மூடி வச்சுருப்பாங்க. நம்ம இதை வந்து ஏபி சுவிட்ச் அசம்பிளியில் இதை அசம்பிள் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி மாட்டிக்க வேண்டியதுதான். மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கில் ஒரு கொக்கி இருக்கும், அந்த கொக்கியில் மாட்டிக்க வேண்டியதுதான். இந்த இருக்குல்ல, அந்த மாதிரி போய் அப்படி போய் லாக் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 3 ஃபேஸ் லைனில் பார்த்தோம்னா இது வந்து 3 ஃபியூஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஃபியூஸ் வச்சு 3 ஃபியூஸ் வச்சுருப்பாங்க, ஏபி சுவிட்சில் வச்சுருப்பாங்க. இது கழட்டுறதும் ரொம்ப சிம்பிள். இது மேலே இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு கிளாம்ப் உண்டு, அந்த இதை இது பண்ணி அந்த கொக்கியில் ஹூக் பண்ணி இழுத்தாங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஃபியூஸு போயிடுச்சு. இந்த மாட்டுறாங்க பாருங்கள், மாட்டுறாங்க. இந்த ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் மாட்டுறாங்க பாருங்கள். இது லைனில் ஏதோ ஷார்ட் இருக்குது, அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ப்ளோ ஆகுது பாருங்கள். அது வந்து கிளியராக தெரியும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.